நாம் இன்றைக்கி முட்டையை வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பச்சி போட போகிறோம். அதுக்கு போண்டா போட போகிறோம். அதுக்கு பேர் வந்து முட்டை இட்லி போண்டா. நம்ம இன்றைக்கி வந்து முட்டை இட்லி போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 6 முட்டை, ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி சில்லி பவுடர் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஸோ எண்ணெய், தேவையான அளவு எண்ணெயை எடுத்து வச்சுருக்கோம். வாங்க இன்றைக்கி முட்டையை வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி போண்டா செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பேர் வந்து முட்டை இட்லி போண்டா. ஓகே, இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை அதில் ஸ்டவ்வில் வச்சாச்சு. தண்ணியை ஊற்றி வேக வைக்கிற இட்லி ஊற்றுறதுக்கு மாதிரியே வேக வச்சாச்சு தண்ணியை. அதில் வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு அந்த இதை எடுத்து வச்சுட்டு வாழை இலையை இட்லி ஊற்றுற அந்த குழிக்கு தகுந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 6 இட்லி ஊற்றலாம், அதனால் 6 வாழை இலையை, 6 பீஸாக வாழை இலையை சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து லைட்டாக வாழை இலையில் எண்ணெயை கூட லைட்டாக தடவிக்கலாம் ஒட்டாத பர்பஸ்க்காக. ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எப்படின்னு நான் ஊதி காமிக்கிறேன். ஊதி காமிச்ச உடனே எப்படின்னா அதில் வந்து நல்லா குழியாகிற வரைக்கும் கொஞ்சம் வாழை இலையை அமுக்கிக்கிட்டு அதில் மெதுவாக முட்டையை எடுத்து நம்ம மெதுவாக ஊற்றணும். ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் வாழை இலையை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோம்னா அதில் செட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு இட்லி குழியில் ஒரு முட்டையை ஊற்றிட்டோம். இதே மாதிரி நமக்கு எத்தனை இருக்கோ அதில் எல்லாத்தையுமே அப்படியே ஊற்றிக்கலாம். மெதுவாக ஊற்றணும், அதாவது வாழை இலையை எண்ணெயை தடவி சர்க்கிளாக கழுவிட்டு எண்ணெயை தடவி மெதுவாக முட்டையை ஊற்றணும். ஓகே, இப்போ நமக்கு முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையில் நல்லா வெந்து தண்ணி நல்லா அவிச்சு நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கிறோம். அதுவே நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. ஸோ ஈஸியாகவே எடுக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு ஃபைனலாக வந்து முட்டை இட்லி செய்கிறதுக்கு முட்டை இட்லி ரெடியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம கடலை மாவு, சில்லி பவுட்ரு, சால்ட்டு அதை கலந்து ஒரு வெசலில் நம்ம அந்த மிக்ஸையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க அது எப்படி முட்டை இட்லி போண்டா போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ போட்டாச்சு, ஒன்று போட்டோம். அடுத்து இன்னொன்னையும் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு 2-3 போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நம்ம வாழையிலேருந்து அந்த இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் முட்டையை. அதுக்கடுத்து அந்த மிக்ஸில் கலந்து 2 போண்டாக்கான இது போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு எண்ணெயில் நல்லா முட்டை இட்லி போண்டா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டில் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்துக்கிட்டு சாப்பிட்லாம். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக முட்டை போண்டா செய்யறதுக்கு இப்படி ஒரு இதாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம முட்டை போண்டானா அவிச்சு செய்வாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக உடைச்சி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி செய்கிறோம். நீங்களுமே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.